ஐயா வணக்கம், நான் திண்டுக்கல்லேருந்து பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க. மண்ணைக்குட்டைக்கும் போர்வெல் ரீசார்ஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பண்ணைக்குட்டைங்கிறது வந்து மொதல் எதுக்கு நம்ம அமைக்கிறோம், அதோடய முக்கியத்துவம் என்ன, அமைப்பு ரீதியாக அதோடய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகளில், ஆறுகள்னாலே பள்ளத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், அப்படி ரெண்டு ஆறு இருக்குது அல்லது ரெண்டு ஓடை இருக்குது அப்படின்னா அதோடய நடுப்பகுதி வந்து நிச்சயம் வயிறு மாதிரி மேடாக இருக்கும். அப்போ அந்த மேட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணீர் மழை பெய்யுது அப்படின்னாலே வழிஞ்சு கீழே வேகமாக ஓடி வந்து அந்த ஓடைக்கு போயிடும். அப்போ அந்த ரெண்டு ஓடைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பட்டா நிலத்தில் இருக்கவங்க, அவங்க நிலத்துக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீர் வந்து நேரடியாக நெட்டு குத்தா கீழே இறங்கி அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய கிணறுகள்லேயோ அல்லது போர்வெல்லையோ ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு அந்த வேகத்தை குறைக்கிற மாதிரியோ இல்லை தண்ணியை கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துகிற மாதிரியோ ஒரு அமைப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த பண்ணைக்குட்டைங்கிறது. ஒரு இடத்துல மழை பெய்யுது அப்படின்னா அந்த மழை தண்ணீரெல்லாம் தேக்கி ஒரு இடத்துல வச்சுக்கும், தேக்கி வச்சுட்டு அது வந்து தேக்கி வச்சிருக்கக்கூடிய நேரம் வந்து அதிகமான நேரம். இப்போ அந்த பண்ணைக்குட்டை அந்த இடத்துல இல்லை அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த மேடு வழியாக தண்ணி வேகமாக வழிஞ்சு ஓடி பள்ளத்துக்கு போயிடும். புரியுதுங்களா? அதனால தான் வந்து நம்ம பண்ணைக்குட்டைங்கிற ஒன்றே வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பண்ணைக்குட்டைங்கிறது பொதுவாக வந்து குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் லிட்டரும் அதிகபட்சம் 13.5 லட்சம் லிட்டர் அளவுலையும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சரிவுக்கு ஏற்ற மாதிரி, அகலத்துக்கு ஏற்ற மாதிரி, மண் வகைக்கு ஏற்ற மாதிரி தோண்டலாம். சரிங்களா? இந்த மாதிரி தோன்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மழைநீர் வந்து அதில் சேகரிக்கப்படும் போது கொஞ்ச நேரம் நின்று நிற்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த தண்ணீர் வந்து தன்னோட வழியை வந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக தேட ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி தேட ஆரம்பிக்கும்போது ரெண்டு வகையான செயல்பாடுகள் நடக்கும் பொதுவாக பண்ணைக்குட்டையில். அந்த பண்ணைக்குட்டை அமைஞ்சிருக்க இடம் ப்ளஸ் அந்த இடத்துல உள்ளே நின்று கீழ்ப்பகுதியை நோக்கி கை ரெண்டையும் விரிச்சிங்க அப்படின்னா, அல்லது முன் கையை முன் பக்கத்தை நோக்கி கையை லைட்டாக விரிச்சிங்கன்னா, யாராவது வரவேற்கிறதுக்கு நம்ம விரிப்போம் இல்லைங்களா, அது மாதிரி கையை விரித்தோம்னா எப்படி ஒரு அமைப்பு இருக்குமோ அந்த அமைப்பு அளவுக்கு அந்த பண்ணைக்குட்டையில் நிற்கக்கூடிய தண்ணீர் வந்து பண்ணைக்குட்டையிலோட உள்பகுதியில் எவ்வளவு தூரம் மண்கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணோட அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அதற்கு அந்த மண்ணுக்கு கீழே இருக்க பாறைக்கு மேலே உள்ள அந்த மண்ணில் வந்து ஈரப்படுத்திக்கிட்டே அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல ஈரப்படுத்திக்கிட்டு நகர்ந்துட்டே இது என்ன செய்யுதும் அப்படின்னா, சாயலில் இருக்க மண்ணில் இருக்கக்கூடிய மண்ணோட ஈரப்பதத்தை ரீசார்ஜ் பண்ணும், திரும்ப செறிவூட்டும். சரிங்களா? அதுதான் இதோட முதல் முக்கியமான வேலை. அடுத்த முக்கியமான வேலை என்னென்னா, அப்படி அந்த ஒரு காரியம் வந்து படுக்கை வசமாக மண்ணில் நகர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது பாறைகளில் இருக்கக்கூடிய சிறு சிறு ஓட்டைகள் வழியாக அது கீழே இறங்கி மேல் தட்டில் இருக்கக்கூடிய ஊற்றுக்களில் வந்து போய் தண்ணி தங்க ஆரம்பிக்கும். அந்த தண்ணி தங்க ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாக ஒரு கிணறோ அல்லது போரோ இருக்குன்னா அந்த போரை சுற்றி ஒரு பெரிய தகடு மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தகடோட உயரம் வந்து ஒரு சுண்டு விரல் உயரமாகவோ அல்லது வந்து ஒரு நடுவிரல் உயரமாகவோ இருக்கலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு பாறை பிளவு வந்து ஒரு மிகப்பெரிய பகுதியில் அமைஞ்சிருக்கும். அது சில கிலோமீட்டர் அகலங்கள் கூட இருக்கும், சில கிலோமீட்டர் நீளம் கூட இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதோட அமைப்புக்கு பேர் தான் ஊத்துன்னு நம்ம லோக்கல் தமிழில் சொல்லுவோம். அல்லது வந்து நீர்த்தாங்கிகள் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக ஒரு தமிழ் வார்த்தை உபயோகப்படுத்துவோம். அந்த நீர்த்தாங்கிகளில் போய் இந்த பண்ணைக்குட்டையோட தண்ணீர் ஃபுல்லாக போய் சேகரிக்க ஆரம்பிக்கும். அப்படி சேகரிக்க ஆரம்பிக்கிறப்ப ஒரு 4-5 பேர் ஒரு இடத்துல பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து தண்ணீரால் நிரம்பிடும். அப்படி நிரம்பி இருக்கிறப்ப எதிர்காலத்தில் வந்து என்ன செய்யணும்னா, அந்த 40 அடி இல்லாமல், 40 அடியில் இல்லாமல் 40 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த லேயரில் இந்த தண்ணி வந்து கிராக் வழியாக மெதுவாக கீழே இறங்கி 2வது லேயருக்கு போகும். திரும்பி புவியீர்ப்பு விசையின் காரணமாக 3வது லேயருக்கு போகும். அப்படி கீழே 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 போகும்போது நம்ம வந்து ஒரு 1000 அடியில் போர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1000 அடி வரையிலுமான அந்த தகடுகள் எல்லாமே வந்து நீர் செறிவூட்டப்படும்போது எதிர்காலத்தில் நமக்கு போரில் வந்து தண்ணீர் எப்பவும் கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கும்.
ஏன்னா உண்மைக்கு பார்த்தீங்கன்னா போர்வெல்லோ கிணறோ அதோட உள்பகுதி தான் தண்ணியை தேக்கி வச்சுருக்குமே ஒழிய அதோட மற்ற பகுதிகள் இப்போ ஒரு கிணறு இருக்குன்னா கிணறோட வெளிப்பகுதி அதாவது மண்பகுதியில் தண்ணி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த தகடுக்குள்ளே இருக்கணும் அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாறை இடுக்குகள் அல்லது மண்ணை சுற்றி தான் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணீரை வந்து அதுதான் செறிவூட்டுறதுக்கு இந்த பண்ணைக்குட்டையில் இருக்க தண்ணி பயன்படுது. சரிங்களா, இந்த செயல்பாடு வந்து ஒரு கிணறோ போர்வெல்லோ இருக்கக்கூடிய பகுதியில் வெளியிலிருந்து கிணறோ போர்வெல்லோ நோக்கி செயல்படக்கூடிய ஒரு விஷயம். பாறை பண்ணைக்குட்டையிலேருந்து தண்ணி கீழே இறங்கி போர்வெல்லோ கிணறோ அதை நோக்கி செயல்படக்கூடிய விஷயம் வந்து பண்ணைக்குட்டை. அதே விஷயம் இப்போ இரண்டாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா போர்வெல் ரீசார்ஜ். இந்த போர்வெல் ரீசார்ஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீர் செறிவூட்டுறதுக்கு வெளியிலேருந்து தண்ணீரை நம்ம போருக்குள்ளே நிறச்சி போரில் இருந்தோ அல்லது கிணறுல இருந்தோ வெளிப்புறமாக நம்ம வந்து தண்ணீரை சேகரிக்க ஆரம்பிக்கிறோம். சரிங்களா, இப்படி சேகரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நான் சொல்லக்கூடிய 40 அடியிலையோ அல்லது 80 அடியிலையோ அல்லது 110, 125 அல்லது வந்து 187 அந்த அடியிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய நீர் தாங்கிகளில் போய் இந்த தண்ணீர் சேகரிக்கப்பட ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ இந்த பண்ணைக்குட்டையோட நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னா பண்ணைக்குட்டையோட நன்மை என்னென்னா ஒரு மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல மிகவும் ஒரு சின்ன குளமே இருக்கிற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தண்ணீர் தேக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பண்ணைக்குட்டை. இது வந்து நன்மை. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அல்லது வந்து குறைபாடுன்னு நம்ம என்ன பார்க்கலாம்னா இது வந்து நீண்ட நாள் தண்ணீரை தேக்கி வைக்காது. களிமண் பகுதியாக இருந்தால் நீண்ட நாள் நிற்கும். ஒரு செம்மண்ணோ செம்மண் சரலையோ அல்லது மணல் காடோ இருந்ததுன்னா தண்ணீர் வந்து அதிகபட்சமாக ஒரு நாள் இருக்கும். மற்றபடி அந்த தண்ணீர் வந்து ஆவியாகிறது கொஞ்சம் இருந்தாலும் பெரும்பாலான தண்ணீர் வந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழே போயிடும். சரிங்களா, அப்போ வந்து நம்ம வந்து மீன் வளர்க்கணும்னு நினச்சாலோ அல்லது வந்து தண்ணீரை வந்து சேகரித்து ஒரு காரியத்துக்கு பயன்படுத்த நினச்சாலோ அது நடக்காது. அதுக்கு பதிலாக அந்த தண்ணீர் என்ன செய்யும்னா கீழே இறங்கி கிணறு மற்றும் போர்வெல்லில் போய் ரீசார்ஜ் பண்ணும். சரிங்களா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பணி பண்ணைக்குட்டையோட. இதே இது போர்வெல் ரீசார்ஜோட நன்மை என்ன அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய தண்ணீரை மேல் மட்டத்தில் மட்டும் இல்லாமல் போர்வெல் வந்து எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ ஆழத்துக்கும் தண்ணீரை உள்ளே கொண்டு போய் கொடுத்து பைன் ட்ரீ மாதிரி உள்ளே நேராக கொண்டு போய் கொடுத்து அதை நிறைஞ்சதுக்கப்புறம் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊற்றுக்கும் தண்ணீரை பரப்புறது வந்து போர்வெல் ரீசார்ஜ். இந்த போர்வெல் ரீசார்ஜோட குறைபாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதோட கொள்ளளவு. இப்போ போரில் இருக்கக்கூடிய தண்ணீரில் இருக்க போரோட கொள்ளளவு இருக்குது பார்த்தீங்களா, போர் குழியோட கொள்ளளவு அவ்வளோதான் தண்ணி உங்களால் தேக்கி நிறுத்த முடியும். மீத தண்ணீர்லாம் வந்து செறிவூட்டப்பட்டு முழுமையாக சைடில் பக்கவாட்டில் போகணும். கொட கொட கொடன்னு தண்ணி எப்படி உள்ளேருந்து வெளியே வருதோ அது மாதிரி வெளியேருந்து தண்ணி உள்ளே போய் பக்கவாட்டில் நகரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ வந்து என்ன செய்யணும்னா ஒரு தடவை தண்ணி நின்று சைடில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் எல்லாம் உருவாக்கி அந்த ஓட்டைகளோடு கனெக்ட் ஆகி ஒவ்வொரு மேடு பள்ளங்களில் இருக்கக்கூடிய அந்த கொள்ளளவு உள்ளே நிறைஞ்சதுக்கப்புறம்தான் அந்த தண்ணீர் அல்லது இந்த கிணறும் பக்கத்தில் தோட்டத்து கிணறுலையும் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் வந்து இந்த தண்ணி போய் அந்த தண்ணியை தொட்டுச்சுன்னா அல்லது இந்த தண்ணியும் அந்த தண்ணியும் வந்து பரவலாக்கப்பட்டு இணைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய போர்வெல்ல உள்ளே போகக்கூடிய தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் பரவும். ஆனால் ஆரம்பத்தில் அதுவுமே வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு போர்வெல்லை சுற்றி ஒரு வட்ட வளையமோ அல்லது வந்து குழியோ எடுத்து அதுக்குள்ளே நிறைய கல்லுகளை போட்டு அதில் வடிகட்டி அந்த தண்ணீரை வந்து போருக்குள்ளே அனுப்பணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா. அது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா கொள்ளளவை கூட்டுறது ஒன்று, பொறுமையாக தண்ணியை போர் குழிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று.
இந்த காரணத்துக்காக தான் அது பண்ணுறோம். சரிங்களா, இரண்டுமே மிகவும் முக்கியமான அமைப்புகள். சரிங்களா, இதில் எந்த அமைப்பு முக்கியமானது எந்த அமைப்பு முக்கியமில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல பேச்சுக்கே இடம் இல்லை. சரிங்களா, கண்டிப்பாக வந்து இரண்டு அமைப்புகளும் மிக 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 முக்கியமானது இன்றைக்கி நிலைமைக்கு தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து ரொம்ப விட்டு 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 பேஞ்சிட்ருக்கு. ஒரு கிலோமீட்டரில் பெய்கிற மழை வந்து இன்னொரு கிலோமீட்டரில் பெய்யலை. அப்படிங்கும்போது அந்தந்த இடங்களில் கிடைக்கிற தண்ணியை சேகரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பான பண்ணைக்குட்டை வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு நிலத்துலையும் இருக்கணும். அது சின்னது சைஸ்லேருந்து ஆரம்பித்து 20 அடிக்கு 20 அடி அது அந்த அளவு கூட இருக்கலாம். ஒரு சின்ன சைஸில் ஆரம்பித்து 100 மீட்டருக்கு 100 மீட்ரு 150 மீட்டருக்கு 150 மீட்ரு அப்படி கூட நம்ம வைக்கலாம். சரிங்களா, இடத்தோட அமைப்பை பொறுத்து. சரிங்களா, இதுதான் வந்து இதோடைய நன்மை மற்றும் தீமை. நன்றி.